அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் முழுவதற்கும் தேவைப்படும் ஆற்றல் காலை உணவிலிருந்தே கிடைக்கின்றது ஆனால் இன்று சிலர் ஓரிரண்டு ரொட்டி துண்டுகளை காலையில் சாப்பிட்டு விட்டு அலுவலகம் செல்ல தொடங்கிவிடுகிறார்கள் பலர் உடல் பருமனை குறைக்க காலை உணவை தவிர்த்து வருகிறார்கள் மேலும் சிலர் காலை உணவு கூட நேரமில்லை என்று கிளம்பி பரபரப்பாகி விடுகிறார்கள் எனவே இந்த வீடியோ பதிவில் காலை உணவை தவிர்ப்பதால் நமது உடல் இயங்கியலில் நடைபெறும் மாறுதல்கள் என்ன மாறுதல்களால் உண்டாகும் விளைவுகள் என்ன அது அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதகமாக செல்கின்றது என்பதை பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் திருக்குறளை சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் ஏற்கனவே சாப்பிட்ட உணவு விட்டதா என்பதை அறிந்து அடுத்த வேளை சாப்பிட்டால் உடலில் நோய்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்கின்றது திருக்குறள் எனவே முன்பு எடுத்துக்கொண்ட உணவு செரித்த பிறகும் அடுத்த வேளை உணவை தவிர்ப்பது இன்முகம் காட்டி நோய்களை அழைப்பதற்கு சமம் காலை உணவை தவிர்த்தவர்கள் இடையே நடத்தப்பட்ட ஆய்வில் பெரும்பாலானோருக்கு இரத்த அழுத்தம் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கின்றது காலை உணவு சாப்பிடுபவர்களை விட உணவை தவிர்ப்பவர்களுக்கு இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருபத்தி ஏழு சதவிகிதம் அதிகரிப்பதாக ஹார்வர்டு பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது அது தானா என்றால் விளைவுகள் இன்னும் இருக்கின்றது காலையில் சாப்பிடாமல் இருந்தால் குறிப்பாக பெண்களுக்கு இன்சுலின் சுரப்பதில் பாதிப்புகள் உண்டாகி டைப் இரண்டு சர்க்கரை வியாதி உண்டாவதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றது அடுத்ததாக ஒற்றை தலைவலி எனப்படும் மைக்ரேனால் காலை உணவை தவிர்ப்பவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் இது ஒரு புறம் என்றால் எந்த உடல் வறுமனை குறைக்க காலை உணவை தவிர்க்கின்றார்களோ அதனாலேயே உடல் எடை அதிகரிக்கின்றது காலை உணவை தவிர்க்கும் போது உங்க உடலுக்கு போதிய ஊட்ட இல்லாமல் உணர்வு சமநிலையின்மை ஏற்படும் இதனால் மன அழுத்தம் எரிச்சல் போன்றவை ஏற்படும் இதனால் உங்கள் வேலையில் ஏன் குடும்பத்தில் கூட பிரச்சனை உண்டாக வாய்ப்புள்ளது எனவே செரோட்டோனின் சுரப்பை அதிகரிக்கும் உணவுகளான டார்க் சாக்லேட் வாழைப்பழம் அவகோடா போன்றவற்றை உங்கள் உணவுப் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக காலை உணவிலிருந்து கிடைக்கும் ஓட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது இதுவே நீங்கள் காலை உணவை சரியாக சாப்பிடாமல் தவிர்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து எண்ணற்ற நோய்கள் உங்களை தாக்க நேரிடலாம் கூந்தல் கற்றைகளுக்கு தேவையான கெரட்டின் உருவாக காலையில் சாப்பிடும் புரத உணவால் மட்டுமே சத்துக்களை கொடுக்க முடியும் காலையில் உணவை தவிர்ப்பதால் போதிய புரதம் கிடைக்கப்பெறாமல் முடி உதிர்வு சொட்டை உண்டாகும் போன்ற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாம் காலை உணவை தவிர்ப்பதால் செரிமான கோளாறுகள் மலச்சிக்கல் போன்றவை ஏற்படும் போதுமான ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் உங்கள் ஜீரண மண்டலம் வளர்ச்சி அடையாமல் இருக்கும் எனவே காலை உணவில் நார்ச்சத்து கொழுப்பு அமிலங்கள் அடங்கிய உணவுகள் மற்றும் நீர் போன்றவற்றை சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ஊட்டச்சத்தால் வயிற்றின் பிஹெச் அளவு சமநிலையில் இருக்கும் இதனால் ஜீரண சக்தி அதிகரித்து உணவுக் கழிவுகளை எளிதாக வெளியேற்றிவிடும் காலை உணவை தவிர்க்கும் ஆண்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இதய நோய்கள் வரும் அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கை விடுக்கின்றனர் காலை உணவை தவிர்ப்பதால் வரும் டயாபெட்டிஸ் உயர் கொலஸ்ட்ரால் மற்றும் ஹைப்பர் டென்ஷன் போன்றவையே இதய நோய்களுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது மேலும் மூளை ஆரோக்கியமும் பாதிப்படைகின்றது எனவே காலை உணவை தவிர்ப்பதை நிறுத்தி ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டு நலமுடன் வாழுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி